பெண்கள் புத்தக வாசிப்பை குறைத்து கொண்டே வருகிறார்கள் வேலை பளுவினால், அதற்கு தகுந்த ஆலோசனைகள் கூறவும். பெண்கள் மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புத்தகம் வாசிப்பது அப்படிங்கிற பழக்கமே குறைஞ்சி போச்சு எல்லாருக்கிட்டேயுமே. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 வருஷம் முன்னாடியெல்லாம் இந்த அளவுக்கு நமக்கு வந்து டிவியோ இல்லை மற்ற என்டர்டெயின்மெண்ட்டோ கிடையாது. அப்போ அந்த புத்தகங்கள் மூலமாக தான் உலகையே நம்ம பார்க்க முடியும். நான் எப்போவுமே சொல்லுவேன், அப்போ ஒரு புத்தகம் படித்தோம்னா அதில் ஒரு 8-10 கேரக்டர்ஸ் நம்ம வந்து பார்க்குறோம், கதை புஸ்தகமாக இருந்ததுன்னா கூட. அப்போ அந்த ஒவ்வொரு கேரக்டரை பற்றியும் தெரிஞ்சுக்கிறோம், அவங்க மைண்ட் எப்படி சிந்திக்குதுங்கிறதெல்லாம் அந்த புஸ்தகம் படிக்கும்போது அந்த எழுத்தாளர் அழகாக எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அத்தனை பேரை நாம் வந்து வாழ்க்கையில் சந்தித்து அவங்கவுங்க மனம் எப்படியெல்லாம் செயல்படுதுங்கிறத தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு. அப்போ அது ஒரு மிகப்பெரிய ஹாபியாக இருந்தது. எல்லாருமே வந்து நல்ல புஸ்தகங்கள் படிக்கிறது, பத்திரிகைகள் படிக்கிறது அப்படிங்கிறதுல நிறைய டைம் செலவிட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ அதையெல்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் டிவியில் பல நிகழ்ச்சிகள் வருது. அப்புறம் கம்ப்யூட்டரில் நம்ம நெட்டில் நிறைய டைம் நிறைய பேர் செலவு பண்ணுறாங்க, ஃபோன்லேயே நிறைய டைம் செலவு பண்ண வேண்டி வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் 24 மணி நேரம் தானே இருக்குது. இப்போ இதுக்கெல்லாம் போக மிச்சம் டைம் இருந்தால் தான் நம்ம புஸ்தகம் படிக்க முடியும் அப்படிங்கிறது பலருடைய நிலை. அதனால் வேலை பளுவுன்னு மட்டும் நம்ம சொல்ல முடியாது, இது வந்து ப்ரையாரிட்டி. எவ்வளோ வேலை இருந்தாலும் அந்த புத்தகம் படித்தே ஆகணும்னு இருந்ததுன்னா அட்லீஸ்ட் படுக்க போகிறதுக்கு முன்னே ஒரு 1/2 மணி நேரமாவது நான் படிச்சுட்டு தான் படுப்பேங்கிறது ஒரு நிலை. அது சில பேருக்கு அந்த பழக்கம் இருக்குது. ஏன்னா ப்ரையாரிட்டி, எனக்கு புத்தகம் படித்தே ஆகணும், ஒரு 10 பக்கமாவது இன்றைக்கி நான் படிக்கணும் அப்படிங்கிற நிலை. ஸோ யாராக இருந்தாலும் அந்த புத்தகம் படிக்கிற பழக்கம் மிக மிக அற்புதமான பழக்கம். இன்றைக்கி வந்து அதுவே கூட எலக்ட்ரானிக் மீடியாவில் வருது. ஸோ அந்த புத்தகங்களை கூட நம்ம அந்த மாதிரியும் படிக்க முடியுது, டிஜிட்டலைஸ்டாக வருது. ஸோ அதை மாதிரி நம்ம மாற்றிக்கலாம், நமக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ, நம்ம கையில் தூக்கிட்டு போக முடியலன்னா அந்த மாதிரி ஒரு மொபைல்லே கூட நம்ம படிக்க முடியும். இப்போ அப்படியெல்லாம் பல வழிகள் வரும்போது புத்தகம் படிக்கிற பழக்கத்தை வந்து விடாமல் அதை கொஞ்சம் மாற்றி அமைத்து கொண்டோமானால் அந்த நல்ல நல்ல இன்புட்ஸ் நமக்கு கிடைக்கக்கூடியது புத்தகங்களில் தான். அது கண்டிப்பாக நம்ம விடாமல் தொடர்ந்து நம்ம மனதுக்கு அது இருந்ததுன்னா அந்த மனம் வந்து வளமையான சிந்தனைகள் அப்படிங்கிறத உருவாக்கி கொள்ள முடியும். அதனால் ஒவ்வொருத்தரும் எவ்வளோதான் நமக்கு மற்ற என்டர்டெயின்மெண்ட் இருந்தாலும் அந்த புத்தகம் படிக்கிறதுங்கிறது அமைதியாக நாம் இருந்து படித்து அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை, அதை விட்டுடக்கூடாது.